அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி எதை பற்றியது என்றால், இந்து மகா சபை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்றிய அரசிற்கு வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை பற்றி தான் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ரூபாய் நோட்டுகளில் காந்தி அவர்களுடைய உருவத்திற்கு பதிலாக சவார்கர் அவர்களுடைய உருவத்தை பொறிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்து மகா சபை என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். சவார்கர் அவர்களுடைய நினைவு தினம் நேற்றைய தினம் உத்தரப்பிரதேசம் மீரட் என்று சொல்லுகின்ற நகரில அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. அதுல கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற அந்த நிர்வாகிகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துல ஒரு கடிதத்தை ஒன்றிய அரசுக்கு அவர்கள் எழுதுகிறார்கள். அதுலதான் இந்த கோரிக்கையை அவங்க முன்வைக்கிறாங்க. ரூபாய் நோட்டுகளில் தேசத்தந்தை காந்தி அவர்களுடைய உருவத்தை எடுத்துவிட்டு சவார்கர் அவர்களுடைய உருவத்தை பொறிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையின் சாராம்சம். பொதுவா நம்மை பொறுத்தவரை இந்த உருவம் சம்பந்தமாக இந்த உருவத்தை தான் வைக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை நமக்கு இல்லை. உருவம் சம்பந்தமாக நம்மளுடைய தகவலோ நம்மளுடைய கோரிக்கையோ எந்த விதமான ஒன்றும் நம்மிடத்தில் வந்து இல்லை. ஆனால் எதுக்காக இதை வந்து நம்ம பேசுகிறோம், மக்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், காந்தி அவர்கள் இந்த தேசத்தின் தந்தை என்று அறியப்படக்கூடிய ஒரு நபர். நீங்க சின்ன பிள்ளைய கூட நீங்க எடுத்து கேட்டீங்க அப்படின்னா, சிறுவராக இருப்பார்ல, சின்ன மாணவராக இருப்பார்ல, பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய சின்ன மாணவர்களை நீங்கள் எடுத்து கேட்டாலும், இந்த தேசத்தின் தந்தை காந்தி தாத்தா என்று அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய, அது மட்டும் இன்றி இந்திய திருநாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை காந்தி அவர்கள் என்ன செஞ்சாங்க, உள்வாங்கி இந்த நாடு, இந்திய நாடு வெள்ளையனிடம் அடிமைப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தின் போது இந்திய நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்று கடுமையாக என்ன செஞ்சாங்க, பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் காந்தி அவர்கள். பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக கடுமையான உழைத்தவர் மகாத்மா காந்தி அவர்கள். இப்படிப்பட்ட நபருடைய அந்த உருவத்தை தான் என்ன செய்யறாங்க, மக்கள் அவர்களை குறித்து நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் சுதந்திரத்திற்காக பட்ட பாடு, அவர்கள் செய்த தியாகம், இதை அனைத்தையும் நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் மதிக்கக்கூடிய ஒன்று அந்த பொருளாதாரம் தானே, இந்த பணம் தானே, நோட்டுகள் தானே, அதில் அவருடைய உருவத்தை பொறித்து என்ன செய்யறாங்க, அதை வந்து பயன்பாட்டுக்கு தந்திருக்கிறார்கள். ஆனா இவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை பார்த்தீங்களா, எவ்வளவு ஆபத்து பாருங்க. சவார்கர் என்ன செய்யணுமா, இந்த நோட்ல வந்து அவருடைய உருவத்தை பொறிக்கணும். இப்ப இவருக்கு என்ன வரலாறு இருக்கிறது, காந்தி அவர்களுடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால் பல்வேறு ஒரு நிகழ்ச்சியில ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்மளால பேசி முடியாத அளவுக்கு அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம். சவார்கர் அவர்கள் குறித்த நீங்கள் வரலாறுலாம் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திர போராட்டத்தில் வந்து பங்கெடுத்த வரலாறுலாம் இருக்கிறதா, எந்த மாதிரி இருக்குது, சிறையில் இருக்கும்போது அந்த வெள்ளை என்னுடைய அந்த அரசாங்கத்திற்கு என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கடிதம் கொடுத்த வரலாறு தான் இருக்கிறது. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க தெரியுமா, இதை மாற்றுவதற்கு பல்வேறு கட்டங்களில் முனைப்பு காட்டக்கூடிய அந்த நிகழ்வையும் நம்ம பார்க்குறோம். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரூபா நோட்டுகளில் காந்தி தாத்தா உருவம் இருக்கும், அதே மாதிரி அவங்களுடைய அந்த கண்ணாடியுடைய உருவமும் அதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் என்ன நிகழ்வு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது குறித்து அந்த நேரத்தில் வந்து சமூக ஊடகங்களில் பல்வேறு சமூக ஆர்வலர்கள்லாம் கூட பேசியிருக்கிறாங்க, இது வந்து சவார்கர் அவங்களுடைய கண்ணாடி. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறாங்க, மக்களுடைய மனதில் இல்லாத ஒரு வரலாற்றை உருவாக்கும் விதமாக இவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த கோரிக்கை. இன்னும் கேலி கூத்தான பல வேலைகளை செய்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சின்ன வயசில் பாட்டியெல்லாம் என்ன செய்வாங்க, கதை சொல்லுவாங்க,
உணவுலாம் வந்து சாப்பாடு ஊட்டும் போது நிலாவை காட்டி கதை சொல்லிலாம் ஊட்டுவாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா, பிஞ்சு மனசில் நஞ்சை விதைக்குதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சிறுவராக இருந்தாலும் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் மகாத்மா காந்தி அவர்களை பற்றி அவர்களுக்கு தெரியும், அதே மாதிரி இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்று பெரியவர்களால் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும். நல்லா வந்து பதிஞ்ச ஒன்றை இப்போ என்னவா இவங்க எப்படி கொண்டு வராங்க, புல்புல் பறவை இருக்குல்ல, கேட்டாலே நமக்கு வந்து சிரிப்பாக இருக்கும். புல்புல் பறவையில் வந்து அந்தமான்லேருந்து எல்லா பக்கமும் வந்து போனார் யாரு, சவார்கர் என்று பிஞ்சி மனதில் நஞ்சை விதைக்கக்கூடிய நிகழ்வு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி படிப்படியாக எல்லா இடங்கள்லையும் வந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவங்க அதிகமான தியாகங்களை செஞ்சிருக்கிறாங்க, இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு கடுமையாக உழைத்திருக்கிறார்கள் என்று திரும்ப திரும்ப என்ன செய்கிறாங்க, பல பொய்யான தகவல்களை சொல்லி அதை உண்மை என நிலைநாட்ட இவர்கள் முயற்சிக்கிறார்கள். அப்போ அதில் ஒன்று தான் என்னது இந்த கோரிக்கையாக இருக்கிறது என்று நம்ம பார்க்க வேண்டி உள்ளது. மகாத்மா காந்தி அவர்களை பற்றி சொல்லுவதாக இருந்தால் நம்ம நீண்ட நேரம் பேசலாம். இப்படி ஒரு கோரிக்கையா மகாத்மா காந்தி எடுத்துவிட்டு அவருக்கு பதிலாக இவர்களுடைய அந்த இதை வந்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை என்பதே வந்து நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தருகிறது. அப்போ இந்த நாட்டில் இந்தியாவில் சுதந்திரத்தை விரும்பக்கூடியவர்கள், அதே போல் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள், அரசியலமைப்பு சாசனத்தை விரும்பக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட இந்தியாவுடைய பிரஜைகள் இருக்காங்கல்ல, இதை வந்து எப்படி வந்து நம்மளால் வந்து ஜீரணிக்க முடியும், அப்போ இந்த உணர்வுகள்லாம் என்ன செய்யணும், இதையெல்லாம் உள்ளடக்கி அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தாலும் இதையெல்லாம் கவனித்து ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்யணும், ஒன்று ஒன்றா கொண்டு வராங்கல்ல, இல்லாத ஒரு வரலாற்றை உருவாக்குவதற்கு ஒன்று ஒன்றா வந்து கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சிக்கு ஒரு முட்டுக்கட்டை போட வேண்டும் என்பதை நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம். இவங்க எதை நிலைநாட்ட பார்க்குறாங்க, சுதந்திர போராட்டத்தில் பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்த பல்வேறு தியாகங்களை செய்த அதனால தான் மகாத்மா காந்தி என்று அவங்களுக்கு பேர் வந்தது. அப்படிப்பட்ட மகாத்மா காந்தி அவருடைய உருவத்தை எடுத்துவிட்டு சுதந்திர போராட்டத்திற்கு எந்த விதமான பங்களிப்பும் செய்யாத சவார்கர் படத்தை வைக்கணும் என்கின்ற அந்த ஒன்றிற்கு தான், ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துவிடக்கூடாது என்கின்ற அந்த அடிப்படையில் இந்த தகவலை பதிவு செய்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.